அல்லாஹு தாலாவின் பேரொருள் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக மின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹுடைய ஃபஸ்லோ கரம் அல்லாஹு தாலா நம்மை புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதில் பகல் காலங்களிலே நோன்பு நோற்கவும் இரா காலங்களிலே அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கும் அறிவதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ் அல்லாஹு தாலா மிஸ்கின் கண்ணில் படுறது வாய்ப்பு அல்லாஹ் நசீபாக்கணும். பல தடவை இந்த ஹதீஸை பார்த்துருந்தாலும் மௌலா உடைய அந்த இல்முடைய தஜல்லியோடு அதை பார்க்கும்போது அல்லாஹு தாலா அதில் சில மாலூமாத்துகளை அல்லாஹ் வெளியாக்கணும். ஹதீஸில் வருது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் காலை நேரம், அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரு வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. எதிர்த்தாப்பில் ஒரு சஹாபி வந்தான், ஹாரிசா அப்படின்னு சஹாபி பேர், ஹாரிசான்னு அந்த சஹாபி பேர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க, கைஃபா அஸ்பஹத யா ஹாரிசா, ஹாரிசாவே நீ எப்படி காலையானாய் அப்படின்னு கேட்டாங்க. அவர் உடனே சொன்னார், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன், உண்மையான முஃமினாக யார் ரசூலா காலையானே யார் ரசூலா, உண்மை முஃமினாக காலையில் ஆனேன் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஹாரிசா லி இன்னலி குல்லி ஹக்கின் ஹக்கீகத்துன், ஒவ்வொரு ஹக்குக்கும் நீ சொல்கிற முஃமினன் ஹக்கன் உண்மையான தூய்மையான ஈமானுடையவனாக உறுதிமிக்க ஈமானுடையவனாக நான் காலையிலானே நீ சொல்கிறையே ஹாரிசா, ஆ என்ன ஒன்ட்ட அப்படி ஈமான் இருந்துச்சு, இன்னலி குல்லி ஹக்கின் ஹக்கீக்கத்தன், ஒவ்வொரு ஹக்குக்கும் ஒரு ஹக்கீக்கத்து இருக்குது, அதனுடைய உள்கூடு இருக்குது, உள்ளி உள்ரங்கம் இருக்கிறது. இப்போ நீ சொல்கிறிய ஃபமா ஹக்கீக்கத்து ஈமானு, ஓ ஈமானுடைய ஹக்கீக்கத்து என்ன, அதனுடைய அசல் என்ன, அதில் உனக்கு என்ன ஜஸ்பு வந்துச்சு, உன் ஈமான் உன்னை வந்துச்சுன்னு சொன்னீங்க, அந்த ஈமான்னால உன் அதனால் உனக்கு என்ன ஜஸ்பு ஏற்பட்டது, ஃபமா ஹக்கீக்கத்து ஈமானு, உன் ஈமான்னால் உனக்கு ஏற்பட்ட விளைவு என்ன கேட்குறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏ என்ன ஈமான் கொண்டேன்னு கேட்கலங்க, ஃபமா ஈமானுக்குன்னு கேட்கல, ஃபமா ஹக்கீக்கத்து ஈமானுக்க, ஓ ஈமானுடைய ஹக்கீக்கத்து என்ன, அந்த ஈமான் உனக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறிய அதில் என்ன நீ அனுபவிச்ச, வேலையில் விளங்கிட்டோன்னு சொல்கிறேன், என்ன அனுபவிச்ச லாயில இல்லை அவள், இப்போ என்ன அனுபவித்தாய் அதை சொல்லு எனக்கு. உடனே மூணு விஷயம் சொன்னான் ஹசரத் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனை விஷயம் சொன்னாங்க, மூணு விஷயம். இந்த மூணும் நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த மூணு தான் ஒரு மனிதன் ஆரிஃப் ஆகிவிட்டான் என்பதற்கான அடையாளம். ஒரு மனிதன் ஆரிஃப் ஆகிட்டாங்கிறதுக்கு இந்த மூணு அடையாளம். அதனுடைய நத்தீஜா என்ன, இந்த மூணு வந்துட்டால் என்ன நடக்கும், அதுவும் ஹாரிசா ரலியல்லாஹு பதான் செய்கிறாங்க. மூணு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மூணு அடையாளம், இந்த மூணுக்கு அடுத்து இந்த மூன்று வந்தவர் எப்படி இருப்பார் அதையும் ஹாரிசா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. நினைச்சுங்களா, ஃபஸ்ட்டு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க நல்லா கவனிக்கணும், முதல் விஷயம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எப்போ நான் உங்கள் தர்பாரில் உட்காந்து, இது ஹாரிசா நான் சொல்ல, அவங்க சொல்லியிருந்தா இப்படி சொல்லியிருக்கணும், என்னங்களா, எப்போ உங்கள் தர்பாரில் உட்காந்து உங்கள் நசரே முபாரக்கில் உட்காந்து எப்போ லாயிலா இல்லாவை படிச்சிட்டேனோ, லாயிலா இல்லாவுடைய பாடம் படிச்சிட்டேனோ, யார் ரசூலுல்லாஹ் என் ஈமான் எப்படி ஆயிடுச்சுன்னா, பெரு அவங்க சொல்கிறாங்க முதல் விஷயம், அஸஃப்து நஃப்ஸி அனி துன்யா, அஸஃப்து நஃப்ஸி அனி துன்யா, துன்யாவை விட்டும் என் நஃப்ஸை சுத்தமாக ஒதுக்கிட்டேன் யார் ரசூலுல்லாஹ்.
சுத்தமாக காலியாயிருச்சு என் நஃப்ஸு. என் துன்யா பக்கம் என் நஃப்ஸு கொஞ்சம் கூட ஆசைப்படல, என்னம்மா அறவே இல்லை. அப்படின்னா துன்யாவை தூக்கி போட்டாங்கன்னு அர்த்தமா? ஹரிசார் அலி இருந்தால் துன்யாவை தூக்கி போட்டாங்கன்னு அர்த்தமா? வீடை விற்றுட்டாங்க, பொண்டாட்டி விட்டாங்க, பிள்ளைய விட்டாங்க, ஹரிசாரில் புள்ள பெற்றுருக்குறாங்க, மனைவி இருக்கிறாங்க. என்ன பை, அப்போ துன்யாவை தூக்கி போட்டாங்கன்னு இல்லை, துன்யாவை கல்பிலிருந்து தூக்கி போட்டாங்க. கொஞ்சம் கூட அவங்க நஃப்ஸு துன்யாவின் பக்கம் போவே இல்லை. அவங்க நஃப்ஸு முழுக்க முழுக்க அல்லா பக்கமே இருக்கு, அல்லா பக்கமே இருக்கு. இதுதான் முதல் அடையாளம். ஒரு மனிதன் அல்லாவை நம்பிட்டான், அல்லாதான் என் இலாங்கிறது உணர்ந்து கொண்டால் அவனுக்கு துன்யாவின் பக்கம் தேட்டம் போகாது, ஆசை வராது, கொஞ்சம் கூட வராது. உங்களோட பெருசாக ஒருத்தரை பார்க்குறீங்க, இந்த டொயோட்டா காரில் போகிறாரு ஒருத்தர், பென்ஸ் காரில் போகிறாரு ஒருத்தர், இனோவா காரில் போகிறாரு ஒருத்தர், ஆடி கார்லேயே போகிறாரு, எந்த காரில் வேணாலும் போட்டும் அதை பார்த்தவனே சே அவன்லாம் அப்படி போகிறானே அப்படிங்கிற அந்த ஏக்கம் வராது உன் கல்பில். நம்மளா நீங்கள் நடந்தான் போயிட்டுருப்பீங்க, ஆனால் நடந்து போயிட்டு இருந்தாலும் சுக்குரோடு போயிட்டுருப்பீங்க, அல்ஹம்துலில்லா என் நடக்க போக வச்சானே அல்லாஹ்வுத்தாலா, நடந்து போக வச்சானே அல்லாஹ்வுத்தாலா, ரெண்டு காலை கொடுத்தானே அல்லாஹ்வுத்தாலா, நடந்து போக வச்சானே அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. டேய் வா வா வா, டேய் ஒவ்வொரு வினாடியும் துன்யாவுடைய சிந்தனையின் பக்கம் கொஞ்சம் கூட போவார், அறவே போவார். மௌலாட்டிருந்து ஒவ்வொரு தேவையும் வரும், அந்த தேவையை பூர்த்தி செய்வாங்க, அது தேவை நடந்துக்கிட்டே இருக்கும், அதில் மௌலாவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. துன்யாதார்களின் பக்கமும் துன்யாவின் பக்கமும் சிந்தனை போவாது. என்னம்மா அதனால் துன்யாவை தூக்கி போட்டுறதுன்னு இல்லை மூலா, துன்யாவை தூக்கி போடுறது, வியாபாரத்தை தூக்கி போடுறது, வியாபாரத்தை தூக்கி கொடுத்துட்றது அப்படி சொல்ல. சஹாபாக்கள் மாதிரி ஆரிஃபின்கள் யார், இவங்களும் ஹாரிசாரில் சஹாபி இல்லையா? ஒவ்வொரு சஹாபியும் ஹாரிசாரில் தான் உயர்ந்தவங்க, அவங்களோட மிக உயர்ந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. பை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியுடைய அந்தஸ்தை காட்டினாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தர்ப்பத்தில் ஹாரிசாரில் தான் அந்தஸ்தை காட்டினாங்க. என்னங்களா, ஒரு சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் நாயத்தை அந்தஸ்தை காட்டினாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் நாயத்துடைய அந்தஸ்தை காட்டினாங்க. வணங்குங்களா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன் காலையில்னு சொன்னாங்க, ஒரு கனவு கண்டேன் நம்ம பால் குடிக்கிற மாதிரி கனவு கண்டேன், நான் பாலை குடித்தேன், அதனுடைய மிச்ச பாலை அப்படியே மொத்தத்தையும் அபூபக்கர் உமர் நாயத்தில் கொடுத்து ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலில் மா அவ்வல் தொகு, அதற்கு என்ன தவில் யார் சொன்னாங்க, அது இல்மு, அது இல்மு அப்படின்னு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வரைஞ்சுங்களா, இப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த இல்மையும் யார் எடுத்திருக்கிறான், அது உமர் நாயகம் எடுத்திருக்கிறாங்க, அதனால் அபூபக்கர் சித்தீக் நாயகத்துக்கு இல்மு இல்லைன்னு அர்த்தமா? நம்ம அப்படி இல்லை, அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் உமர் நாயகத்துடைய அந்தஸ்தை காட்டினாங்க, ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு ஆயிஷா நாயத்துடைய அந்தஸ்தை காட்டினாங்க, ஒரு சந்தர்ப்பத்தை ஃபாத்திமா நாயத்துடைய அந்தஸ்தை காட்டினாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்திலும் தன் சஹாபாக்கள் எப்படி உருவாயிருக்கிறாங்கிறத வெளி காட்டினாங்க, வெளி காட்டினாங்க. என் சஹாபி எப்படி உருவாயிருக்காங்க பாருங்க, ஏ அப்படின்னு காட்டினாங்க பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சந்தர்ப்பத்தில் ஹாரிசா நாயத்தை காட்டுறாங்க, ஹாரிசா நாயத்தில் பார்த்து காட்டுறாங்க, கைஃபாஸ் பஹ்த எப்படியான ஜே உடனே சொன்னாங்க, அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ் ஆயிட்டு. ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கம்மா, அஸஃப்து அனி துன்யா, அஸஃப்து நஃப்ஸி அனி துன்யா, என் நஃப்ஸு, என் நஃப்ஸு கொஞ்சம் கூட துன்யாவின் பக்கம் இல்லை, அதை விட்டும் தவிர்ந்து கொண்டேன், சுத்தமாக தவந்துக்கிட்டேன். நாம் எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் துன்யாவின் பக்கம் நம்ம கல்வி இருக்கக்கூடாது. அதுதான் ஆரிஃபீன்களுடைய அடையாளம். வணங்குங்களா, சம்பவம் சொல்லுவாங்கல்லம்மா, குதுபுல் அக்தா பிரதி இருந்தாவிட்டாலும் அவங்க மிகப்பெரிய பணக்காரங்க, வலிமார்களின் தலைவருங்கிறோம், என்னம்மா கோடீஸ்வரராக இருந்தாங்க. அவங்க அடிச்சிருந்த முளக்குச்சி தங்கத்தில் இருந்துச்சு, என்னம்மா அவங்கள தேடி ஒருத்தர் வந்தார், தேடி ஒருத்தர் வந்தார், எங்கே இருக்காங்கன்னு கேட்டார், ஆற்றுக்கு அந்தானே கூடாரம் போட்டு அங்கே உட்காந்துருக்காங்க, அப்படியான்னு தேடி போகிறார். போகிற வழியில் வர்ற வரைக்கும் நல்லா தான் வந்தார், பக்தாதுக்கு வர்ற வரைக்கும். அங்கே வந்து விசாரிச்சுட்டு போகிற வழியில் ஒரு பில்டிங் பார்த்தார், அழகாக இருக்க யார் இது, ஹவுஸ் நாயக்கு இப்படியும்
மாதசாப் பார்த்தார், ஹவுசனா பெரிய மாதம் நடத்தினாங்க, இதாக இருக்குது ஹவுசனா ஆச்சு இப்படி. ஆனால் இங்கே வந்தார், அங்கே பார்த்தா தோட்டம் இருக்குது, இதாக இருக்குது ஹவுசனா ஆச்சு. நான் பார்த்து இங்கே பார்த்தா கூட்டம் கூட்டமாக ஆடு மாடு மீது, இதாக இருக்குதுப்பா ஹவுசனா ஆச்சு. நான் பார்த்து ஒரு பெரிய சாயுது பெரிய வழிமாறுன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கிறார் மனுஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வந்து கல்பில் வசுவாஸ் வந்துருச்சு. நேராக வந்தாங்க, ஹவுசனா ஆச்சு உட்காந்துட்டாங்க, உட்காந்தார். பையத்து வாங்கலை, மனுஷனுக்கு மனுஷன் மனசு வரல, நினைஞ்சுங்களா? பேசிக்கிட்டே இருந்தாங்க ஜமா, பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜமா கிளம்பலாமா, கொஞ்சம் போகலாமா அந்த பக்கம் போகலாம், ஊருக்கு போகலாமா? ஆ போகலாமேண்டார். கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும், கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஆற்ற தாண்டி வந்துட்டார், திரும்ப ஆறு வந்துருச்சு. எஜமா ஆறு தாண்டதுக்கான ஏற்பாடு நடந்து தாண்டி வரப்போகிறாங்க. அப்போ ஒரு கொஞ்சம் ஜூர் கொஞ்சம் நில்லுங்க, ஏன்ப்பா என்னப்பா, இல்லை திருப்பி அந்த கூடாரத்துக்கு போவோமா இல்லை அப்படி போயிடுவோமா அப்படின்னு. இல்லை போல அப்படி போக வேண்டியது தான், இல்லை கூடாரத்தில் என்னுடைய அசாவை வச்சுட்டேன், என் கூடாரத்தில் நான் கொண்டு வந்த அசாவை வச்சுட்டு வந்துட்டேன், திருப்பி போய் எடுத்துகிட்டு போகலாங்க. ஹே என்ன பாது, நான் மொத்தம் கூடாரத்தையே விட்டு வந்துட்டேன், அந்த கூடாரத்துடைய முளைக்குச்சி தங்கம் அதையே நான் விட்டு வந்துட்டேன், நீ அந்த அசாவை கல்வியில் தூக்கிட்டு வர்றியா போய் எவ்வளோ நேரம் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்களா, துன்யாவுடைய அந்த தேட்டம் கொஞ்சம் கூட இருக்காது. முதல்ல துன்யா என்ன தேவையோ அதுக்கு தான் எல்லாம் வச்சுருக்கிறான், அதை அனுபவிச்சுக்க வேண்டியது தான். இந்த நேரத்தில் கார் தேவையா, கார் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவை, பைக்கு தேவையா, பைக் வச்சுக்கோங்க. அழகான ட்ரெஸ்ஸு தேவையா, ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை உன் கல்பில் வைக்காதே, அந்த காரை உன் கல்பில் வைக்காதே. ஏன் இந்த காரு போச்சு, இந்த மாதிரி 1000 காரை எல்லாம் கொடுப்பான், அந்த காரை என்ன கல்பில் வச்சுட்டு உட்காந்துருக்க. அது காரை கல்பில் வைக்கிறது பேக்காருன்ட்டாங்க, அந்த பேக்காரை என்ன கல்பில் வைக்கிற, பாக்காரான அல்லாஹ் கல்பில் வை. அப்ப துன்யா விட்டு ஒதுக்கி, துன்யாவுடைய கொஞ்சம் கூட அதன் பக்கம் சிந்தனையை கொண்டு போகாது. அப்படி வந்துட்டா விளங்கிக்கங்க நீங்க ஆரிஃபீன்கள், முஃமினன் ஹக்கன், ஹக்கான முஃமின்கள். எந்த அளவுக்கு துன்யா உங்கள் கல்பில் வருது, அதனுடைய ஆசாபாசம் வருது, அந்த அளவுக்கு முஃமினன் ஹக்கை விட்டும் வெளியாக இருக்கிறோம், முஃமினன் ஹக்கை விட்டும் வெளியாக இருக்கிறோம். அதனால தான் தில் மே ஹுதா கூரக், தில் மே ஹுதா கூரக் அதுதான் சூஃபியாக்க சொல்கிறாங்க. உள்ளத்தில் அல்லாவை 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 அசப்துவனி துன்யா, அசப்து நஃப்சி அனி துன்யா, துன்யா விட்டு சுத்தமாக ஒதுக்கிடு. அல்லாஹ் அர்ஷுமா, அரிசில் கொண்டு வந்து மற்றதை வைக்கிறோம், அல்லாஹ் வைக்காம அல்லாவை நெப்பிடணும், மற்ற எல்லாத்தையும் வெளியாக்கிடும், அசப்பேன நீக்கிடுது. என் நஃப்ஸை விட்டும், துன்யா விட்டு என் நஃப்ஸை சுத்தமாக ஒதுக்கிட்டேன். துன்யா அந்த பக்கம் இருக்குது, என் நஃப்ஸு இங்கே இருக்குது, அதில் கொஞ்சம் கூட ஆசை வரலை, அதன் பக்கம் தேட்டம் வரலை. நம்மளை இந்த துன்யா இருக்குங்களே, ஜீஃபத்துன்ட்டாங்க பெருமாள் சொல்வார். அத்துன்யா ஜீஃபத், ஜீஃபத் ஜீஃபத்துனா செத்த போனத்துக்கு சொல்கிறது. என்ன பாய் செத்த போனோம் பெருமா, பெருமாள் சொன்னால் அத்துன்யா ஜீஃபத்துனாங்க. அது ஹவுசனாய சொன்னாங்க, அத்துன்யா ஜீஃபத்துன் தாலிபுஹா கிலாபுன்னாங்க. யார் அந்த துன்யாவை தேடுகிறானோ அவன் நாயினாங்க. ஏன், செத்த பணத்தை திங்கிறதே திங்கும், நாய் தானே திங்கும். அப்போ நீ அதன் பக்கம் தேட்டம் இருந்துச்சு, தலைப்பு இருந்துச்சு, அப்போ அதை நீ நாயின்ட்டாங்க ஹவுஸ் நாய். எதை, யாரை, யார் துன்யாவை தேடுகிறாரோ, துன்யாதாராக போகிறாரோ, நீ தலைபுல் மௌலாவாக இருக்கும், அல்லாவை தேடக்கூடியவங்களா மாறி இருக்கும். அப்போ முதல் விஷயம் என்னம்மா, அசப் துனப்சியானி துன்யா சொன்னாங்க. ரெண்டாவது, சரி எப்போ மூலா அல்லாவை கல்பில் ஏற்றி, அக்பர் மூலா அல்லாவை கல்பில் ஏற்றி துன்யா விட்டு ஒரு மனுஷன் ஒதுக்கிட்டானோ, ஆரிஃபுடைய ஸ்டேஜில் வந்துட்டானோ, வலிமாருடைய சிஃபத்து அவனுக்கு வந்துருச்சோ, அவனுக்கு வரக்கூடிய ரெண்டாவது அடையாளம் தெரியுங்களா, ரெண்டாவது அடையாளம் அவங்க சொன்னாங்க, ஃபஸ்தஹர்து லைலி, என் இரவுகளை நான் விழித்தே இருக்கிறேன், விழித்தே இருக்கிறேன் என் இரவுகள், எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. ஃபஸ்தஹர்து லைலி, என் இரவு வந்துருச்சுன்னா எனக்கு ஆனந்தமாக இருக்கு. என்ன, என் மௌலாவோடு தனித்து பேசுகிறேன், என் மௌலாவோடு
தனித்து பேசி கொண்டிருக்கிறேன். மூலா என் கூட இருக்கிறேன் மூலா. பொதுவாக பாருங்க, அதனால்தான் ஆரிஃபீன்கள் இரவு தூங்க மாட்டாங்க. பெரும் பெரும் ஆரிஃபீன்கள் இரவுல தூங்குறதே கிடையாது. அவங்க கொஞ்ச நேரம் தூங்குவோம், சும்மா கண் அசைவார்கள், கண் எஞ்சிருவாங்க, அவ்வளோதான். அதனால தான் எங்கள் ஷேக் நாயகன் சொல்லுவாங்க, நான் நைட் குயின்மா, ஆமாம் நைட் குயின். இந்த இரவு முழிக்கிறத கற்றுக் கொடுத்ததே நமக்கு சர்க்கார் தாங்க, அவள் தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஃபஸ்தஹர்து லைலி, இரவு முழிக்க உள்ள ஆனந்தம் வருது பாருங்க, ஈமான் இருக்குங்கிறதுக்கான அடையாளம். தூக்கம் வராது காதலனுக்கு, தூக்கம் வராது. காதலன் கண்ணிலே தூக்கமே இல்லையே, பைசியை காதல் கொண்ட நெஞ்சம் என்றும் அழிவதில்லையே. காதலன் கண்ணிலே தூக்கமே இல்லையே. கல்புல காதல் வந்துருச்சுன்னா, மோலாவுடைய காதல் வந்துருச்சுன்னா யஜமானே, தூக்கம் வராது, தூக்கம் ஓடிடும், தூக்கம் பறந்துடும். இப்போ ஃபஸ்ட் ஹர்த்து லைலி, என் இரவுகளை நான் விழித்து கழிக்கிறேன். மூணாவது சொன்னாங்க, மூணாவது அடையாளம் இரவுகளை விழிச்சிருப்பாங்க. தாஜு தொழுவாங்க, மற்ற நேரங்கள் ஏற்படுவாங்க, குரான் எழுது ஏதோ ஒன்று செய்வாங்க, அல்லாவோடையே இருப்பாங்க. பகல் என்னவாகும், அல்மத்து நஹாரி, என் பகலெல்லாம் தாகித்திருக்கிறேன். இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் பாது மகத்து நகாரி, இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சூஃபியாக்கள் வெளிரங்கமான விளக்கம் எழுதுகிறாங்க இந்த ஹதீஸுக்கு. வாது மகத்து நகாரினா பகலில் நான் தாகித்திருப்பேன். என்ன அர்த்தம் போல, நோன்பு வச்சிருப்பேன், நான் நோன்பு வச்சிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு அர்த்தம் எழுதுகிறாங்க. இன்னொரு எழுத்து எழுதுகிறாங்க, வால்மத்து நகாரி, பகலெல்லாம் நான் தாகித்திருப்பேன் அப்படின்னா என்னவா, அவங்க பகல் வந்துருச்சுன்னா கஷ்டம் வந்துருப்பாங்க, துடிப்பாங்களாம். ஏன், பகல் வந்துட்டால் மக்களோட கலந்துருக்க வேண்டியது வருது, துனியாவோட கலந்துருக்க வேண்டியது வருது. நாலு பேர் நம்மளை பார்க்க வரா, நாலு பேரை நாம் பார்க்க வேண்டியது இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. என்ன போல, இரவு வந்துட்டால் என்னவா இருக்குது, ஆ மௌனாவும் நானும் தான், வேறு யாரும் இல்லை, எல்லாம் அவங்கவுங்க கதவு பூட்டிட்டு படுத்துருவாங்க. சாரே தர் பந்துரஹே அல்லாஹு கரே பந்துரஹே தேரே பந்தோம் கேலியே ஜப் தேரே தர் பாக்கியே. எல்லா கதவும் மூடி இருக்கு, அது மூடியே இருக்கட்டும், உன் அடியானுக்கு உன் கதவு திறந்துருக்கேன் முதலா அப்படின்னு அவர்கள் அதோடு இருப்பாங்க இல்லையா. அதுதான் ஹரிசாரதியில் தான் சொல்கிறாங்க, அது மகத்து நகாரி, என் பகலே நான் தாகித்திருப்பேன், எப்படா நைட்டு வரும்னு ஏங்கிட்டு இருப்பேன்னு சொல்கிறாங்க. எப்படா இரவு வரும் மோலா, உன்னோடையே இருக்கலாமே, இந்த துனியா விட்டுறலாமே என்று நான் ஏங்கி கொண்டிருப்பேன். ஒரு சில சூஃபியாக்கள் இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க, ஒரு சில சூஃபியாக்கள் இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க, வேறு சில சூஃபியாக்கள் இப்படி விளக்கம் சொல்கிறாங்க. அது மகத்து நகாரி, பகலெல்லாம் நான் தாகித்திருப்பேன். தாகித்திருப்பேன் என்ன அர்த்தம், தேட்டத்தோடு இருப்பேன், தேட்டத்தோடு இருப்பேன். என்ன தேட்டத்தோடு இருப்பேன், மோலா இரவில் தனியாக இருந்தேன், இப்போ பகல் வந்துருச்சு, பகலில் நீ ஒவ்வொரு சூரத்துலேயா வரப்போகிறேன், இப்போ ஒவ்வொரு சூரத்துலேயா வரப்போகிறேன். காலில் எழுந்திரிச்ச உடனே டீயின் சூரத்தில் வருபவன் யாரும் இல்லை, வாது மகத்து நகாரி, பகலில் ஒவ்வொரு சூரத்தாக நீ வருவ, இன்னைக்கு எந்தெந்த சூரத்தில் வரப்போகிறேங்கிற தேட்டத்திலேயே நான் உட்காந்துருப்பேன் மோலா. ஒவ்வொரு சூரத்துலேயே ஆவா, அது மகத்து நகாரி, பகலெல்லாம் உன்னை பல சூரத்திர்களை நான் தேடிக்கொண்டே இருப்பேன். அது மகத்து நகாரி, இந்த மூணு வந்துருச்சுன்னு வைங்களேன், எப்போ தேட்டோம், ஒன்று என்ன துனியா அவுட்டும் சுத்தமாக அவுட்டு, துனியா கல்புல இல்லை, கல்புல இருக்கிறது யார் தான், மௌலாஹி மௌலா, நினைஞ்சுங்களா. ரெண்டாவது காதல் வந்ததுனால இரவு தூக்கம் போச்சு. மூணாவது தலபு, மௌலா எப்படி வர்றான் அப்படிங்கிற பார்க்குற தேட்டம் வந்துருச்சு. இந்த மூணு வந்துருச்சுன்னா நாலாவது அதை நான் அசர் வெளியே வந்துடும். அடுத்து சொன்னாங்க ஹாரிஸ் அவர்கள் தான் சொல்கிறாங்க, வக்க அன்னி இலா ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல, வக்க அன்னி அந்துரு இலா ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல அலா அர்ஷிஹி பாரிசா, என் ரப்பை அவன் அரிஷிலே வெளிரங்கமாக அமர் அப்படியே முத்தஜல்லியாக இருப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறேன்ட்டான். ஒவ்வொரு வினாடியும் அரிஷ்னா நீங்கள் ஏழு வானத்துக்கு மேலே போகாதீங்க பை, ஜஹான் கோஹி ஹோ சோப அரிஷ, எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லா அரிசில தான் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றும் எனக்கு அல்லாஹ் வெளிரங்கமாக தெரிகிறான்ட்டாங்க பை. கண்ணி அந்துரு இலா ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல பாரிசன், வெளிரங்கமாக ரப்ப பார்க்குறேங்கிறாங்க.
ஹதீஸ் பை யஹ்யால வந்திருக்கு இந்த ஹதீஸ், வேற எந்த கிதாபில் வருது? ஜம்மு அல் ஜவாமியில் இந்த ஹதீஸ் வந்திருக்குது, ஹலியத்துல் அவுலியாவில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, இன்னொரு கிதாப்லேயும் வந்திருக்கு. வரைஞ்சுங்களா, பல கிதாபுகளில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் இது. என்ன சொல்கிறாங்க? காந்தி கன்னி அந்துரு இலா ரப்பி அஸ்ஸ வஜல்ல பாரிசன், வெளிரங்கமாக நான் பார்க்குறேன் மௌலாவை. சூருல்லாய் சரதாவின் சஹாபி சொல்கிறாங்க, அல்லாவை நான் பார்க்கிறேன், என் மௌலா என் கண்ணுக்கு தெரிகிறான், ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு வஸ்துவிலேயும் நான் பார்க்குறேன். அடுத்து சொன்னாங்க, ஒக்க அன்னி நான் நிச்சயமாக அந்துரு இலா அகலில் ஜன்னத்தி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே சுவனவாசிகளை பார்க்கிறேன், எத்தனை அமூன அவர்கள் நியமத்து பெறுவதை நான் பார்க்குகிறேன், அதிபூன நரகவாசிகளை நரகத்திலே பார்க்கிறேன், அவர்கள் அதாபு செய்வதை போல இப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சுங்களா, இப்படின்னு இவங்க பதில் சொல்லி முடித்தாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஹாரிசா, ஓ ஹாரிசாவே, அரஃப்த, நீ அறிந்து விட்டாய், ஃபல்சம், கெட்டியாக பிடிச்சிக்கோ, இதை கெட்டியாக பிடிச்சிக்கோ, இதில் இஸ்திகாமத்தாக இருந்துக்கோ சொல்லிவிட்டு அந்த இடத்துல விட்டு பிறட்டாங்க. ஹாரிசா அலியில் நடுவழியில் சந்திக்கிற இடத்துல நடக்குது. ஆச்சுங்களா, கிளம்பிட்டாங்க. இதா ஷிக்கத்தில் மதீனா, கிதாபிலே வருது, ஷிக்கத்தில் மதீனா, மதீனாவுடைய ஒரு தெருவில் ஹாரிசா அலியில் கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. பக்கத்தில் வேறு சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க. பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, மன் அஹப்ப அன் யந்துர இலா அப்தின் கத் நவ்வரல் ஈமானு ஃபி கல்பிஹி, யாருடைய உள்ளத்தில் ஈமான் நூறாக ஒளி பெற்றிருக்கிறதோ அப்படிப்பட்ட அடியாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபல் யந்துர் இலா ஹாரிசா, ஹாரிசாவை பார்த்துக்கங்கன்ட்டாங்க பெருமானா சல்லல்லாஹு. இந்த ஹதீஸ் நீங்கள் கேட்டீங்க, இந்த ஹதீஸில் மிஸ்கீனுக்கு அல்லாஹ் ஐந்து விதமான விஷயங்களை கல்பில் போட்டான், ஆறு ஆறு விஷயங்களை அல்லாஹ் கல்பில் போட்டான். ஆமா, என் கல்பில் அல்லாஹால உதிக்க செய்தான். ஒன்று, ஷேக்மார்கள் சோதிப்பார்கள். ஷேக்மார்கள் என்ன செய்வாங்க சில நேரங்களில், என்னப்பா எப்படி இருக்க நிலைமை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓ ஈமானை டெஸ்ட் பண்ணுவார்கள், சில நேரத்தில் கேள்வியால் டெஸ்ட்டு பண்ணுவாங்க, அல்லது வேறு ஏதாவது டெஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷேக்குமார்கள் நம்மிடத்தில் என்ன செய்வார்கள், ஈமானை டெஸ்ட் செய்வார்கள். எப்படி செஞ்சாங்க, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க, ரோட்டில் போயிட்டுருக்கவங்களை பிடிச்சி, கைஃபா அஸ்பஹத்தை யா ஹாரிசா, ஹாரிசா எப்படி இருக்க காலையில் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டாங்களா இல்லைங்களா, ஏ இது ஒரு விஷயம் டெஸ்ட்டு பண்ணாங்க. இப்போது ஹாரிசா ரலியல் தானுவாங்க, ஏய் அவங்களுக்கு பாருங்களேன், அவங்க சாதிக்கான முரீதாக இருந்தாங்க, தலபுல் ஹக்குடைய முரீதாக இருந்தார்கள். அதனால் பெருமானார் நம்மளை கேட்டது ஈமானை பற்றி தான் கேட்கிறார்கள் என்பதை விளங்கி கொண்டார்கள். யாரு யாரு ஹாரிசாரில் விளங்கிட்டாங்க. விளங்கினால தான் பதில் சொல்லும் போது என்ன சொன்னாங்க, அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன்றாங்க. விளைஞ்சுங்களா, இதை எழுதிட்டு கிதாபுகள் எழுதுகிறாங்க, தம்பி சட்டியில் உள்ளது தான் அகப்பேல வரும். ஏய் பால் வியாபாரத்துக்காரர் அவர்கிட்ட போய் காலை இன்றைக்கி இன்றைக்கி பொழுது எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னா, பரவாயில்லைங்க நல்லா போச்சுங்க. ஆ காய்கறிக்கார்ட்ட போய் கேட்டான், பரவாயில்லைங்க நல்லா போச்சுங்க, காய்கறி நல்லா வியாபாரம் ஆச்சுங்க, போனியாச்சா ஆயிடுச்சுங்க. பை என்ன சொல்கிறார் அவர், அவங்கவுங்களுக்கு சொல்கிறாங்க பை, அவங்கவுங்கள்ட சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, எப்படிங்க காலையில் நினைங்க, பரவாயில்ல இன்னைக்கு ஒரு பத்து பேஷண்ட் வந்தாங்க, ஒன்றும் வரல இன்னைக்கு பை. அப்போ யார் யாருக்கு என்ன இருக்கோ அதுதான் அவனுக்கு வரும், அவங்களுடைய இது என்னவா இருக்கு கல்பில் இருக்கோ அதுதான் வரும். நீ துனியாதாராக இருந்தால் கைஃபா அஸ்பஹத்த காலையில் எப்படி ஆனாயின்னு உன்னுடைய சிந்தனையில் எது மிகச்சிருக்கோ அதுதான் உன் கல்பில் வரும், அதுதான் உன்னுடைய வார்த்தையில் வரும், அதான் உன்னுடைய பேச்சில் வரும். ஆனால் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிந்தனை முழுசும் ஹக்கு தான் நிறைஞ்சிருந்தாங்க. அதனால் பெருமானார் கேட்குறது ஈமானை தான் கேட்குறாங்கிறதையும் விளங்கி ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க, அஸ்பஹத்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், யா ரசூல், முஃமினன் ஹக்கா வெளியாட்ட யா ரசூல், வெளிவந்த யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார். விளைஞ்சுங்களா ஜி. இப்போ ரெண்டாவது, இந்த ரெண்டாவது விஷயம். மூணாவது ஒரு விஷயம் பாருங்கள்,
இப்போது ஹதீஸ் குரான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா து ஜக்கு அன்ஃபுசக்கும், உங்கள் நஃப்ஸை நீங்களே பரிசுத்தப்படுத்திக்காதீங்க. இப்போ நீ தக்குவா உள்ளவனாப்பான், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையில் தக்குவா உடையவனாக இருப்பேன் அப்படி சொல்லலாம். என்னவை இன்ஷா அல்லாஹ் நடக்கு, சரி அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறேன் சொல்ல முடியுமா? நம்ம நான் தக்குவா உடையவன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. என்ன போல அல்லாஹ் நாடினால் அல்ஹம்துலில்லாஹ் நீ சொர்க்கவாசியா, கட்டாயம் உறுதியான சொர்க்கவாசி தான், அதனால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன பை ஆமாம் தானே. ஆனால் ஹாயர் சரதியில் என்ன பண்ணாங்க பாருங்க, அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன், உறுதியான ஈமானுடையவனாக நான் வந்தேன் சொன்னாங்களே இல்லை, எப்படி சொன்னாங்க? என்ன பை பெருமாள் அடுத்த கேள்வி வேற கேட்டாங்க, என்னப்பா முஃமினுக்கு ஹக்கீக்கத்தில் ஈமான் என்னன்னு சொல்லு, பயான் செய், முஃமினை ஹக்குன்னு சொல்லிட்டேல அது பயான் செய் அப்படின்னு பயான் செய்ய விட்டாங்க. அது ரெண்டாவது விஷயம், எப்படி சொன்னாங்க? என்ன பை ஏன்னா மிஸ்கின் கலவில் அல்லா போட்டான் இந்த கேள்விக்கு, சொன்னது யார் ரசூல்கிட்ட, சொன்னது யார் ரசூலில், சொல்கிறதே சொல்கிறோம், யார்கிட்ட சொல்கிறோம், ரசூல்லாட்ட சொல்கிறோம். ஒரு கால் முஃமினை ஹக்கா இல்லாட்டியும் சொன்ன வார்த்தையை பெருமானார் அல்ஹம்துலில்லான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, ஆயிரும். அடே பெருமானார்கிட்ட சொல்கிறோம், சொல்கிறதே சொல்கிறோம், யார்கிட்ட சொல்கிறோம், பெருமானார்கிட்ட சொல்கிறோம். ஆனால் ஷேக்குமார்கள்ட்ட போய் பேசும்போது எப்படி பேசணுமா? ஆ உறுதியாக பேசணுமா? அவங்கள்ட்ட நம்ம போய் தக்குவா அல்லாஹுவின் கிருபையால் தக்குவா உள்ளவனா ஷேக்குடைய பிச்சையில் ஆயிருவேன், அவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஆயிருவேன்னு சொல்லிட்டு ஆயிருவீங்க. ஜி ஒரு வலியுள்ளாட்ட போய் என்னவா கதை கிதாப் எழுதுறாங்க, வலிமார்கள்ட்ட கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு புள்ள மூத்த ஒரு புள்ள ஆற்றுல விழுந்துருச்சு, கடல்லையும் ஆற்றுலையும் விழுந்துருச்சு ஆச்சுங்களா. இப்போ அவங்க ஷேக்கிட்ட அவர் வர்றார், ஷேக்கிட்ட வந்து ரெண்டு நாளாக தேடிட்டோம், ரெண்டு நாளாக தேடிட்டோம் கிடைக்கவே இல்லை, ரெண்டு நாளாக தேடிட்டோம் கிடைக்கவே இல்லை, எங்கே போச்சுனே தெரில, புள்ள எங்கே போச்சுனே தெரில. ஏன்னா தீயணை படக்காரங்க தேடுறாங்க, அதில் போன புள்ள கிடைக்கல, ஏய் ரொம்ப அழுகிறார். உடனே சர்க்கார் சொல்கிறாங்க, சரிப்பா போமா கிடச்சிடும், புள்ள போமா கிடச்சிடும் சொல்கிறாங்க, உன் புள்ள கிடச்சிடுங்கிறாங்க. இவர் சர்க்கார் பாடியாவது கிடச்சா போதும் சர்க்கார், என்ன சொல்கிறார் அவர், ஆ முதல்ல கீழே தின்றாமல் மீன் கீனை திங்காமல் ஏதாவது கிடச்சா போதும், பாடியாவது கிடச்சா போதும் சர்க்கார், ஜனாசாவது கிடச்சா போதும், போமா கிடச்சிருமா புள்ள கிடச்சிருமா அப்படிங்கிறாங்க. திருப்பி திருப்பி சொல்கிறார் இவர், பாடியாவது கிடச்சா போதும்மா பாடியாவது, திருப்பி திருப்பி சர்க்கார் சொல் கிடச்சிருமா போங்கன்ட்டாங்க. போனால் மூணாவது நாள் அந்த பிள்ளை கரை ஒதுங்கியது, எப்படி கரை ஒதுங்குச்சு, பாடியாக கதை ஒதுங்குச்சு. அடே அவங்க சொன்னாங்கல்ல புள்ள கிடச்சிரும்னு, அலமதுல என் சர்க்கார் புள்ள கிடச்சிரும்னு சொன்னாங்கன்னு போயிருந்தார்னா அந்த புள்ள ஹயாத்தாக கிடச்சிருக்கும். இதே ஃபைசி நாயத்து நடந்துச்சு சம்பவம், ஒருத்தருடைய முரியதுடைய புள்ள காணா போச்சு, பாருங்க வலிமார்கள்ட்ட போய் பேசும்போது எப்படி பேசணும். ஒரு புள்ள காணா போச்சு, சின்ன புள்ள, உடனே அவர் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க, போலீஸஸ் தேடுறாங்க, எல்லா ஆலோசி தேடுறாங்க, கிடைக்கல ஆச்சுங்களா. அப்போது சர்க்கார்ட்ட வந்து சொல்கிறாங்க, சர்க்கார் வந்து வீட்டுக்கு போங்கம்மா புள்ள இருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க சர்க்கார் ஆச்சுங்களா. வீட்டுக்கு போகிறார், புள்ள வந்துருச்சு, அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. உடனே பிள்ளையை கூட்டிகிட்டு உடனே திருப்பி லால்பேட்டை வந்துட்டார், நேராக லால்பேட்டை வந்து சர்க்கார் புள்ள கிடச்சிரு சர்க்காருங்கிறார். புள்ளை பார்த்துட்டு சொல்லுது, இவங்க தான் என்னை கூட்டு வந்தாங்க. அல்லாஹ் கேவல், அடே காணாம போச்சு, எவன் கடத்திட்டு போனான்னு தெரில, அவன் எங்கே போய் கிட்னியை எடுக்கிறானா, கண்ணை எடுக்கிறானா, கொலை செய்கிறானா, இல்லை எங்கேயாவது போய் விற்றுட்டு போகிறானா. அடே வழிமாறுகள்கிட்ட போகும்போது அவங்களுடைய வார்த்தைகளை கவனிங்க, நல்ல வார்த்தைகளை வெளியாக்குங்க, கெட்ட வார்த்தைகளை அவங்க முன்னாடி வெளியாக்கிடாதீங்க. அதனால தான் அவங்க சொன்னாங்க, முஃமின் நான் முஃமின் ஹக்கா இல்லாட்டியும் ஆயிருவேன் எஜமானுடைய பறக்கத்தில், ஆனால் முஃமின் ஹக்கா அப்படின்ட்டாங்க. பெருமானா சரதா அவரை சில பிச்சை போட்டு அதே வினாடியில் பதிலையும் சொல்லுப்பாட்டாங்க பெருமானா சரதா. ஏன் பின்னாடி வர்றவங்களுக்கும் அது பாடமாக இருக்கட்டும் போ, விளைஞ்சுங்களா. சரி பெரும் மூணு விஷயம் எல்லா விஷயம் சொல்லி முடித்தார் ஹாரிஸ் ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, மூணையும் சொன்னாங்க, அதோடைய நத்தீஜா என்னவாக இருக்குது அதையும் சொன்னாங்களா இல்லைங்களா. சொன்ன உடனே பெருமான் அசரதாஸ் என்ன சொன்னாங்க பாருங்கள், அரஃப்த அரஃப்தன்ட்டாங்க பெருமான் அசரதா அவரை சொல்ல ஆரிஃப்னு அறிவிச்சிட்டாங்க. இது இருக்கிறவர் தான் இப்போ ஆரிஃபு, யார்கிட்ட இந்த தன்மைகள் இருக்கிறதோ அரஃப்த அவர் தான் ஆரிஃப், அல்லாவை அறிந்தவர்
ஆரிஃபீன்கள் யார்? துன்யாவின் பக்கம் தேட்டம் அவர்களுக்கு இருக்காது. யார் துன்யாவை தேடுறானோ அவன் ஆரிஃப் அல்ல. துன்யாவுடைய ஆசை கல்புல இருந்தவர் ஆரிஃப் இல்லை. துன்யாவுடைய தேட்டம் இல்லை. மௌலாவுடைய காதல் யாரில் நிரம்பி இருக்கோ, ஹர் வஸ்து ஒவ்வொரு வஸ்துவிலையும் அக்கை வெளிரங்கமாக பாரிசன் யார் பார்க்கிறாரோ அவர் தான் ஆரிஃப். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அங்கே தெரிஞ்சு என்ன, அவர் என்ன சொன்னாங்க, கன்னி அந்துரு இலா அகலில் ஜன்னா ஃபில் ஜன்னா என்ன ஐமூன் கன்னி அந்துரு இலா அகலின் நாரி ஃபின்னார் யுஅஸ்ஸிபூன் சொன்னாங்களா இல்லைங்களா? இன்னொரு வாயத்தில் கன்னி அந்துரு இலா அகலில் ஜன்னா அப்படின்னு மட்டும் வருது. கன்னி அந்துரு இலா அகலின்னார் அப்படின்னு பாய் வாங்க அடுத்து நீங்கள் பாட் படிக்கணும் அப்படின்னு வருது. ரெண்டு ரிவாயத்து வருது வணங்குங்களா? சரி, இப்போ அந்த இடத்துல இந்த என்ன விளங்குனீங்க, என்ன விளங்குனீங்க, ஆரிஃபீன்களாக யார் ஆறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இங்கே இருந்தபடியே சொர்க்க நரகத்தில் பார்க்குற பாக்கியத்தை தர்றான். சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். இங்கே இருந்தே சொர்க்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க நியமத்தை என்ன ஆரிஃபீன்கள் பார்க்குறாங்க. பை இந்த ஹதீஸ் ஆதாரம் மூலம்னா ஆதாரம் நரகவாசிலையும் பார்க்குறாங்க. சரி, இது ஃபில் ஜன்னா வச்சா, ஃபில் ஜன்னா வரா ரிவாயத்துபடி பார்த்தாக்கா உலகத்திலே இருக்கும்போதே ஒரு ஆளை பார்த்தா இவர் சொர்க்கவாசியா நரகவாசியான்னு அவங்க கண்ணுக்கு தெரியும், அவங்க கண்ணுக்கு தெரியும், ஆரிஃபீன்களுக்கு தெரியும், அது அவங்க சொர்க்கவாசியா நரகவாசியான்னு தெரியும். ஒரு மனிதர் இருந்தார், அவர் மனிதர் 100 பேர்த்துல போய் பையத்து கேட்டார். ஹௌசநாயத்துடைய வரலாறு எழுதுறாங்க, எத்தனை பேர்த்துல கேட்டார், 100 பேர்த்துல போய் பையத்து கேட்டார். எந்த வலிமாரும் பைய தர மாட்டேன்ட்டாங்க. ஏன்? ஏன்னா நெத்தியிலேயே எழுதப்படுது இல்லையா, ஃபைன்னஹு ஷக்கியுன் ஃபைன்னஹு சஈதுன். அல்லாஹ் நம் அனைவர்களையும் சஈதுகளை ஆக்கி அருள் புரிவானா. வணங்குங்களாமா, எழுதி ஒட்டியிருக்கா இல்லைங்களா, எழுதியிருக்கா இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரில. வழிமாட்டு போய் பையத்து கேட்குறாரு, வந்தோன்னு பார்க்குறாங்க நெத்தியில் எழுதி ஒட்டியிருக்கு. அவர் நெத்தியில் ஃபைன்னஹு சஃகியுன்னு எழுதியிருந்துச்சான், இவர் ஒரு துர்பாக்கியவான் மூதேவின்னு எழுதியிருந்துச்சு. உடனே போப்பா பைய தர மாட்டேன்ட்டாங்க. ஒரு ரொம்ப தேட்டம், எல்லா வடைய முடியலையே, எல்லா வடைய முடியலேன்னு. ஏன்னா அவர் கடைசி நிலம் அப்படி மாறிடும். இப்போ ஹவுஸ் நாய் முன்னாடி உட்காந்தார், இந்த மாதிரி நான் போன எஜமானே தரலை எஜமானேண்ணா அப்படியா உட்காரு அப்படின்னு போய் பார்த்துக்கிட்டே இருந்தான். எஜமா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்துச்சு, கை கொடுப்பான் அப்படின்னு கையை கொடுத்து பையத்து கொடுத்துட்டான். எஜமா பையத்து கொடுத்துட்டாங்க ஆச்சுங்களா. அவர் திரும்பி ஊருக்கு வந்தார், முதல் ஒருத்தர் பையத்து கேட்டார்ல ஷேக்கிட்ட, அவங்கள்ட்ட போய் ஹவுஸ்னா எனக்கு பையத்து கொடுத்துட்டாங்க. பையத்து கொடுத்தாங்களா உனக்கு, வாங்க அப்படின்னாங்க. பார்த்தோன்னே ஆச்சரியம் தாங்கலை, சக்கியும் எழுதிருந்து சைதா மாறிடுச்சான், சைதா மாறிடுச்சு மூல. அவ வழிமாறுகள்ட்ட போனால் அடே நீ துர்பாக்கியவனாக இருந்தாலும் அவங்க பார்வையில் உன நல்லவனா மாத்திடுவாங்க. அவங்களுக்கு நல்லா காட்டுறான், அவங்களுக்கு நல்லா உலகத்திலே காட்டுறான். அவங்கள பார்த்த உடனே இவன் எந்த ரேஞ்சில் போய் சேருவான் எல்லாம் காட்டுறான். நாம் யார், நம்ம தரஜா என்ன எல்லாம் அவங்களுக்கு காட்டுறான் ஆச்சுங்களா. இது ஒன்று தெரிஞ்சு. இந்த ஹதீஸில் இன்னொரு விளக்கமும் எனக்கு கிடச்சி, ஆறாவதா அந்த ஹதீஸுடைய கடைசி பார்த்தீங்களா, அந்த சஹாபி சொன்னார் கிளம்பிட்டார். கிளம்பின உடனே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த சஹாபாக்களை பார்த்து மன் அஹப்ப ஐயந்துர இலா அபுதின் கது நவ்வரல்லாஹு கல்பஹு, அவருடைய கல்பா யாருடைய கல்பு ஈமானால் கது நவ்வரல் ஈமானு ஃபி கல்பிஹி, ஈமான் அவர் கல்பில் இலங்குகிறதோ, அப்படிப்பட்டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஃபல் எந்தூர் இலா ஹாரிசான்னு சொன்னாங்கல்ல, அதில் ஒன்று விளங்குது என்ன தெரியுங்களா, யாரெல்லாம் இந்த மாதிரி ஆரிஃபீன்களாக இருக்கிறாங்களோ அவங்கள போய் பாரு, அவங்க தர்பாருக்கு போ, அவரை போய் பார்ப்பதும் இபாதத். ஏன்னா பெருமானாருடைய உத்தரவு ஃபல் எந்தூர் இலா ஹாரிசா ஹாரிசா பாருங்கன்னு பெருமானார் சொல்லியிருக்கிறார். ரஞ்சாஜ்மானே இப்போ நாம் ஆரிஃபீன்கள் தர்பாரில் அல்லாஹால நம்ம நாடாமல் அல்லாஹ் உட்கார வச்சுருக்கேன் அல்லாஹ், இது அல்லாஹ் நமக்கு போட்ட பெரிய பிச்சை ரஞ்சா. அப்போ நாம் இந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ விளங்குச்சுங்களா, ஆரிஃபீன்கள்லாம் யாருமா, துன்யாவுடைய ஆசை கல்வில் இருக்காது. துன்யாவுடைய ஆசை இருந்துச்சுன்னா விலைக்க கல்வில் நீ ஆரிஃப் இல்லைன்னு விலைங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி ஆர்வம் இதே கிடையாது. அவங்க துன்யாவை ஒரு வினாடியில் இழக்கவும் தயாராகுவார்.
ஒரே வினாடியில் இருக்க தயாராகும். சர்க்கார் செஞ்ச மாதிரி, ஹாஜா நாயன் செஞ்ச மாதிரி, ஃபைஜி நாயன் செஞ்ச மாதிரி, ஃபைஜி நாயன் ஜமானே தாதா சர்க்கார் வர்றாங்க, தாதா சர்க்கார் இப்போ லால்பேட்டையில் ஜமானே அந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, சர்க்கார் அதை விற்று செலவு செஞ்சாங்க, விற்றுட்டாங்க மொத்தத்தையும் ஒரு வினாடியில் விற்றுட்டாங்க. சர்க்கார் ஆரம்ப காலத்தை சொல்லியிருக்கிறாங்க, சர்க்கார்கிட்ட யாராவது முறியீடுகள் வந்து விட்டால் அந்த முறியீடுகளுக்கு சர்க்கார் உடனே ஏதாவது செய்யணுமே, அவங்க வந்துட்டாங்களே சாப்பாடு செய்யணுமேங்கிறதுக்கா எஜமா அவங்கள தொழுவு போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு நம்பிச்சுட்டு வீட்டில் ஏதாவது சாமானுங்கிறது தான் கொண்டு போய் விற்று அரிசி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களா சர்க்கார். துன்யா அவங்க பெருசாக நினைக்கவே மாட்டாங்க. தங்களுக்கே இல்லையானாலும் கொடுத்துருவாங்க தூக்கி, ஏன் அவங்க துன்யா அவங்களுக்கு மதிப்பே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. சர்க்கார் நாங்கள் ஃபைஜி நாயகத்தை நேரடியாக பார்த்தோம், சர்க்கார் சுபூர் ஷாஜ்மாவும் சொல்லி காட்டினாங்க. அயனி ஷாஜ்மானுடைய ஒரு முறியது ஒருத்தர், அயனி ஷாஸ்திரத்துடைய முறியது ஒருத்தருமா ஒரு தடவை அயனி ஷாஸ்திரத்தில் கோச்சுக்கிட்டார், ஏதோ ஒரு விஷயத்தில் கோச்சுக்கிட்டார். கோச்சுக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து வந்தவர் 100,000 ரூபா கட்டோட பணத்தோடு நேராக சர்க்கார்ட்ட போயிட்டார். ஃபைஜி நாயகத்திட்ட, ஃபைஜி நாயகத்திட்ட போய் அவங்கள்ட்ட போய் காலில் வைக்கிறார். என்னம்மா உங்கள் ஷேக போய் பார்த்தீங்களா? இல்லை சர்க்கார் போகல, சர்க்கார் போகல நான் அப்படிங்கிறான். 100,000 ரூபா வைக்கிறாரு, வாங்கலாம்லே எடுக்கலாம்ல. சர்க்கார் சொல்கிறாங்க, இல்லைம்மா இதை எடுத்துட்டு நேராக உங்கள் ஷேக்கிட்ட போங்க, உங்கள் ஷேக்கு ஐனிஷா இருக்கிறாங்களே அவர் என்னை விடவும் சுபூரிஷாவை விடவும் உயர்ந்தவர்கள், அவங்கள்ட்ட போங்க. அனுப்பிச்சு விட்றாங்க சர்க்கார். 100,000 ரூபா வந்துருச்சே எடுக்கலாம்ல வாங்கலாம்ல. கிடையாது, ஏன் அந்த 100,000 ரூபா எனக்கு நாஃபியமும் இல்லை லாரும் இல்லை, அந்த துன்யாவின் பக்கம் எனக்கு கொஞ்சம் கூட சிந்தனை இல்லை. இவங்க தான் வலிமார்கள், அவங்க தான் ஷேக்குமார்கள். ஆரிஃபின்னா யாரு? துன்யாவை தனது கற்றவர் அல்ல, துன்யாவை கல்வில் அறவே வைக்காதவர் ஆரிஃப், அல்லாவை ஒவ்வொரு வஸ்துவிலையும் கண்ணால் பார்ப்பவர் ஆரிஃப். சும்மா ஆரிஃப் ஆரிஃப்னு பேர் போட்டுக்கிட்டா பத்தாது, நினைச்சுங்களா? அந்த உணர்வு நம்மளை வர வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு காட்டி தருகிறது. அல்லாஹ் தஆலா அந்த இர்ஃபானுடைய உண்மையான ஞானத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பிச்சை போடுவானாக. ஷேக்மார்களின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா அதையும் நம்ம அல்லாஹ் தஆலா இந்த உணர்வை கன்லி அம்துரு இலா ரப்பி அஸ்ஸா வஜல்ல பாரிசன், வெளிரங்கமாக ஒவ்வொரு வஸ்துவையும் காணும் பொருள் யாவிலுமே கருத்தன் தோற்றமே அப்படிங்கிற அந்த உணர்வை அல்லாஹ் தஆலா நமக்கு பிச்சை போடுவானாக. பாக்குறதாவானின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.